Hi friends, school college news தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீனா தமிழ்நாட்டுல படிக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லாம தமிழக மக்களுக்கும் பார்த்தீனா வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ தான். சோ வீடியோ பார்த்தா skip பண்ணாம பாருங்க. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 15,000-க்கும் கீழ் குறைந்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 14,917 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 4,42,68,381 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பிலிருந்து மேலும் 14,238 பேர் குணமடைந்ததால் குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 4,36,23,804 உயர்ந்துள்ளது. கொரோனாவுக்கு புதிதாக 32 பேர் உயிரிழந்ததால் பலியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 527,069 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் 117,508 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தென்கொரியாவில் கொரோனா பரவல் மீண்டும் வேகம் எடுத்துள்ளது. தென்கொரியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 200,000 நெருங்கியுள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் புதிதாக 180,803 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கொரிய நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நேற்று முன்தினம் 84,128 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஒரே நாளில் பாதிப்பு இரு மடங்காக உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளது. நேற்றைய பாதிப்பை தொடர்ந்து தென்கொரியாவில் இதுவரை கொரோனா தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை 2,16,82,000 கடந்துள்ளது. தொற்று பாதிப்பு அதிகரித்து வந்தாலும் உயிரிழப்பு குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு முடக்கிவிட்டுள்ளது. வந்து அந்த மாதிரி எந்த நியூஸ் வந்தாலும் நான் அப்டேட் பண்றேன். அந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.